இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். டோன்ட் கிவ் 1 ரூபி மோர். நக்கீரன் ஸ்டுடியோ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உள்ளத்தை அழித்தா, அருணாச்சலம், வின்னர்னு ஏகப்பட்ட சூப்பர் ஹிட் படங்களை கொடுத்தவர் இயக்குனர் சுந்தர்சி. அவர் சமீபத்துல பாஃப்டா திரைப்பட கல்லூரி மாணவர்களுக்கு கிளாஸ் எடுத்திருக்காரு. அதுல சினிமா டைரக்டர் ஆகணும்னு ஆசைப்படுற இளைஞர்களுக்கு, உதவி இயக்குநர்களுக்கு தன்னோட அனுபவத்தில இருந்து பல உபயோகமான டிப்ஸ் கொடுத்திருக்காரு. உபயோகமான டிப்ஸ் மட்டும் இல்லைங்க, சுவாரஸ்யமான டிப்ஸும் கூட. அன்னைக்கு அவர் கொடுத்த அந்த இன்ட்ரெஸ்டிங்கான டிப்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். முக்கியமான ஒரு விஷயம், பக்கா கமர்ஷியல் சினிமாவை விரும்பும் நண்பர்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். அசிஸ்டன்ட் டைரக்டரா வேலை செய்யும் போது சீன் போட்டு நடிக்காதீங்க, வேலை செய்வது போல ஓவர் பில்டப் காட்டி நடிக்காதீங்க. சின்சியரா வேலை செஞ்சா பல கண்கள் உங்களை கவனிக்கும், வாய்ப்பு உங்களை தேடி வரும்னு தன்னோட முதல் பாயிண்ட முன்வைக்கிறாரு இயக்குனர் சுந்தர்சி. பாயிண்ட் நம்பர் 2, ஒவ்வொரு படம் ஆரம்பிக்கும் போது பெஞ்ச் மார்க்கா ஏற்கனவே வந்து ஒரு படத்தை எடுத்துக்கோங்க. காதலிக்க நேரம் இல்லைதான் உள்ளத்தை அழித்தா படத்திற்கு பெஞ்ச் மார்க். பாயிண்ட் நம்பர் 3, லொகேஷன்ல திடீர் திடீர்னு முடிவுகள் எடுக்க வரும், சூழ்நிலைக்கு ஏற்ப முடிவெடுங்க, சைக்காலஜிக்கலா தயாரா இருங்கன்னு சொன்னாரு. பாயிண்ட் நம்பர் 4, ஒரு பக்கா திரைக்கதை அமைஞ்சிருச்சு, அதாவது ஸ்கிரீன் பிளே அமைஞ்சிருச்சு அப்படின்னா வெற்றி நிச்சயம்னு சொல்றாரு. சுந்தர்சி படங்கள்ல ஸ்கிரீன் பிளேக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்கும், அதுதான் வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ்க்கும் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்டா முன்வைக்கிறாரு. பாயிண்ட் நம்பர் 5, ஒரு படத்துக்காக எடுக்கக்கூடிய காட்சிகள் துண்டு துண்டாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஈஸியா ஆடியன்ஸ்னால கனெக்ட் ஆக முடியாது, அதனால எடுக்கக்கூடிய காட்சிகளை சீக்வன்ஸா எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாரு. சுந்தர்சி அவருடைய படங்கள்ல காமெடி சீக்வன்ஸா இருக்கும், அதுதான் அவருடைய பெரிய பிளஸாவும் இருக்கும். பாயிண்ட் நம்பர் 6, கமர்ஷியல் படம் அப்படின்னு எடுத்துட்டாலே அதுல காமெடிக்கு ரொம்ப மிகப்பெரிய ரோல் இருக்கும். காமெடி அப்படின்றது கதையை நகர்த்தி செல்லணும், கதைக்குள்ள காமெடி இருக்கணும், அப்பதான் அது வொர்க் அவுட் ஆகும். அதே மாதிரி பண்ணக்கூடிய கேரக்டர் ஈஸியா ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும், அது ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு சுந்தர்சி அவர்கள் சொன்னாரு. பாயிண்ட் நம்பர் 7, வின்னர் ஒரிஜினல் ஸ்கிரிப்ட் படி இன்டர்வல் வரைக்கும் தான் வடிவேலு காமெடி வரும். ஆனா வடிவேலு அவர்களுடைய நடிப்பும் பிரசாந்த் அவர்களுடைய மார்க்கெட் டவுன் ஆனதும் தான் வடிவேலு படம் முழுக்க வர காரணம். அப்போ சூழ்நிலைக்கு ஏற்ப ஸ்கிரிப்டை மாத்தணும்னு அவர் சொல்ல வர முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. பாயிண்ட் நம்பர் 8, ஹீரோக்கு என்ன தேவைப்படுமோ அதை மட்டும் அவருக்கு ஃபேவரா பண்ணாம படத்தினுடைய கதைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் பண்ணாலே போதும்னு சொன்னாரு. பாயிண்ட் நம்பர் 9, இந்த பாயிண்டை சொல்றதுக்கு சில இயக்குநர்கள் தயங்குவாங்க, ஆனா இயக்குனர் சுந்தர்சி ஓபனாவே ஸ்டூடெண்ட்ஸ் முன்னாடி ஷேர் பண்ணியிருந்தாரு. நான் பார்த்த படங்கள்ல இன்ஸ்பயர் ஆகி என்னுடைய சில படங்கள் உருவாயிருக்குன்னு சொன்னாரு. பாயிண்ட் நம்பர் 10, லொகேஷன்ல கான்ஃபிடண்டா வேலை செய்யுங்க, யாருக்காகவும் பயப்படாதீங்க. பாயிண்ட் நம்பர் 11, ரஜினி கமல் போன்றோரின் வளர்ச்சிக்கு காரணம் அவர்கள் இயக்குநர்களுக்கு கொடுக்கும் மரியாதை தான். பாயிண்ட் நம்பர் 12, லாஜிக்கை விட சுவாரஸ்யமும் சென்டிமெண்ட்டுமே முக்கியம். எல்லா சீன்ஸும் லாஜிக்கோட தான் இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. எடுத்துக்காட்டா சொல்லணும்னா அருணாச்சலம் படம். அருணாச்சலம் படத்துல 5-star ஹோட்டல் மேனேஜர் ரஜினிய நைட் 12 மணிக்கு எழுப்பி வெளியே போக சொல்லும் சீன் இதற்கு உதாரணம். பாயிண்ட் நம்பர் 13, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பாயிண்ட், சினிமா எடுப்பதற்கான இலக்கணங்களை அறிந்துவிட்டு பிறகு அதை மீறலாம். நோ த ரூல்ஸ் டு பிரேக் தெம். பாயிண்ட் நம்பர் 14, சினிமா ஒரு விஷுவல் மீடியம், ஒரு காட்சிக்கு விஷுவல் தேவைப்படும் போது அது காட்சியா பார்த்தா மட்டும்தான், விஷுவலா பார்த்தா மட்டும்தான் ஆடியன்ஸுக்கு கனெக்ட் ஆகும். சோ அந்த இடத்துல தேவையில்லாம மைண்ட் வாய்ஸ் யூஸ் பண்ணாதீங்கன்னு சொல்றாரு. பாயிண்ட் நம்பர் 15, இந்த பாயிண்ட் எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ்க்கும் பொருந்தும். ஒரு நடிகனை மனசுல வச்சு திரைக்கதை எழுதாதீங்க, கிடைச்ச நடிகனுக்காக அவருடைய பாடி லாங்குவேஜ்க்கு ஏத்த மாதிரி அவருடைய கேரக்டர் இம்ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்றாரு. பாயிண்ட் நம்பர் 16, நடிகன் ஆகணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு பொருத்தமான ஒரு பாயிண்ட், எப்போது ஒரு நபர் ரெண்டு கைகளை மறந்துட்டு நடிக்கிறாங்களோ அவங்க தான் சிறந்த நடிகர்னு சொன்னாரு. பாயிண்ட் நம்பர் 17, சினிமா என்பது கடைசி வரை செதுக்கிக் கொண்டே இருக்க வேண்டிய ஒரு விஷயம். பாயிண்ட் நம்பர் 18, டைட்டானிக் படம் 40 நாள்லயே ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க, அதனால தெளிவான திட்டமிடுதல் இருந்தாலே 60 நாட்கள்ல ஷூட்டிங்க முடிச்சிடலாம். ஒரு நாளைக்கு 5 நிமிஷம் ஃபுட்டேஜ் எடுத்தாலே போதுமானதாவே இருக்குன்னு சொன்னாரு. பாயிண்ட் நம்பர் 19, ஒரு இயக்குனர் தன்னோட படத்தோட பட்ஜெட்டை மைண்ட்ல வச்சு படம் பண்ணணும்னு சொல்றாரு. ஏன்னா படம் ஓடுனா கூட ஓவர் பட்ஜெட்னால நஷ்டம் ஆயிடலாம். சோ படத்தோட பட்ஜெட் அப்படின்றது ரொம்ப முக்கியம், அதை இயக்குனர் கரெக்டா ஹேண்டில் பண்ணணும்னு சொல்றாரு. பாயிண்ட் நம்பர் 20, நல்ல டைம் எடுத்து ப்ரீ ப்ரொடக்ஷன்ல நல்லா வர்க் பண்ணி பிளானிங் பக்காவா பண்ணி வச்சுக்கணும், ஷூட்டிங் ஸ்பாட்ல இம்ப்ரூவ் மட்டும் பண்ணாலே போதும் அப்படின்னு சொல்றாரு. பாயிண்ட் நம்பர் 21, படத்துல புதுமுகங்களை வைத்து படம் பண்ணும்போது அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் ஒர்க் ஷாப் கொடுங்க, ரிகர்சல் கொடுங்கன்னு சொல்றாரு. ஷூட்டிங்க்கு முன்னாடி அவங்க இந்த மாதிரி ஒரு ப்ரிப்பரேஷனோட போனாங்கன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல டைம் சேவ் ஆகும், அதே மாதிரி நினைச்ச ஷார்ட்டை சீனை கரெக்டாக எடுக்கலான்னு சொல்றாரு. பாயிண்ட் நம்பர் 22, ஒரு ஃபிலிம் மேக்கர் தனக்கு இந்த ஜேர்னர் தான் வரும்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணி வச்சுக்காதீங்க, போக போக தான் என்ன வரும் நமக்கே தெரியும்னு சொன்னாரு. பாயிண்ட் நம்பர் 23, ஒரு படம் முடிக்கும் போதே அதிலிருந்து வெளியே வந்துருங்க, சென்டிமெண்டலா அட்டாச்ச்டு ஆயிராதீங்க, ஒரு படம் முடியும் போதே அடுத்த படத்துக்கான வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுங்கன்னு சொன்னாரு. பாயிண்ட் நம்பர் 24,
இயக்குனர் பாக்கியராஜ் எழுதிய வாங்க சினிமா பற்றி பேசலாம் நூலா அனைவரும் கட்டாயம் படிங்கன்னு சொல்றாரு. பாயிண்ட் நம்பர் 25, நீங்க எடுக்க போற படத்துல சிஜி ஒர்க்ஸ் ஷார்ட்ஸ் எல்லாம் அதிகமா இருந்துச்சுன்னா அதை ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் பண்ணிருங்க, அதனால மேக்கிங் டைம் ரொம்ப குறையும். ஷூட்டிங் ஸ்பாட் போகும்போது ஷூட்டிங்லயே எடிட்டிங்கை முடிச்சிருங்கன்னு சொல்றாரு. பாயிண்ட் நம்பர் 26, ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட், விமர்சனங்களை பெருசா எடுத்துக்காதீங்க, அவங்களுடைய வேலையை அவங்க பாக்குறாங்க அவ்வளவுதான். மீடியா நெட்டில் வருவதை படிக்கலாம், அதை பெரிதா எடுத்துக்கொள்ளாதீங்க. நான் விமர்சனங்களை படிக்கிறதுல படத்தை முடிச்சதுக்கு அப்புறம் அதை கரெக்ட் பண்ண முடியாதுல்ல. பாயிண்ட் நம்பர் 27, இப்போ இருக்கக்கூடிய யங் ஃபிலிம் மேக்கர்ஸ்க்கு தேவைப்படும். ஃபிலிம் மேக்கர்ஸ் ஃபேஸ்புக் ட்விட்டர் போன்ற சோஷியல் மீடியாக்களில் இருக்கிறது நல்லதில்ல. ஃபேஸ்புக் போன்ற வெகுஜன ஊடகத்தில் அதிக இன்வால்மெண்ட்டோடு இருக்காதிங்க. அங்கே இருக்கும் 20% ஆஃப் ஆடியன்ஸை திருப்திப்படுத்த படம் எடுத்தா, வெளியே இருக்கும் 80% ஆஃப் ஆடியன்ஸை நம்ம இலக்க நேரிடும்னு சொல்கிறாரு. பாயிண்ட் நம்பர் 28, ஒவ்வொருவருக்காக படம் பண்ணுறதுன்றது ரொம்ப கஷ்டம். மெஜாரிட்டி மக்களுக்கு என்ன பிடிக்கும், என்ன விஷயம் தேவைப்படுதுன்றத படத்தில் வச்சாலே போதுமானதாக இருக்கும். ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட விமர்சனங்களை நம்ம எடுத்துக்கவும் முடியாது, அதை கண்டுக்கவும் வேண்டாம். பாயிண்ட் நம்பர் 29, ஒவ்வொரு படமும் முதல் படம் அப்படின்ற பயம் இருக்க வேண்டும். பாயிண்ட் நம்பர் 30, முதல் படம் பல பேரோட உழைப்பில் உருவாகும், அது ஜெயிப்பது எளிது, அதற்கு பிறகு சர்வைவல் தான் கஷ்டம். பாயிண்ட் நம்பர் 31, ஒரு படம் ஓடிச்சு அப்படின்னா 4 பேர் கை கொடுப்பாங்க, அப்படியே அந்த படம் ஃபெயிலியரை சந்திச்சிச்சுன்னா 4000 பேர் துக்கம் விசாரிப்பாங்க. பாயிண்ட் நம்பர் 32, டைரக்ஷன்ன்றது 24 மணி நேர வேலை, அதை ரொம்ப கவனமாக விழிப்புடன் செய்யுங்கன்னு சொல்கிறாரு. பாயிண்ட் நம்பர் 33, சோஷியல் மீடியாவில் யூடியூப் பிளாட்ஃபார்மில் சினிமாவுக்கு தேவைப்படுற டெக்னிக்கலான விஷயங்கள் நிறையா இருக்குது, அதை போய் பார்த்து படித்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்கிறாரு. இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்ஸ், முக்கியமான பாயிண்ட்ஸ் தான் பாஃப்டா ஸ்டூடெண்ட்ஸுக்கு இயக்குனர் சுந்தர்சி சொன்ன விஷயங்கள். அவருடைய லைஃப்பில் அனுபவமாகவும் சரி, அவர் இன்னைக்கு கடைபிடிக்கிற விஷயத்தை தான் ஷேர் பண்ணார். அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் ஃபிலிம் மேக்கராக ஆகணும்னு நினைச்சிங்க, இல்லை அசிஸ்டன்ட் டேரக்டராக இருக்கீங்க அப்படின்னா, இந்த பாயிண்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் இந்த மாதிரி வீடியோஸ்க்கு நக்கீரன் ஸ்டுடியோக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.